ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னென்ன பொருள்லாம் வச்சு நாங்கள் வந்து பால் காய்ச்சணும், ஃபஸ்ட்டு எந்த பொருள் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸ், அப்புறம் நியூமராலஜிக்கல், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நாங்கள் பால் காய்ச்சின விதத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே போனதுமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வாசலுக்குள்ளே போகலை. அரிசி, பருப்பு, சீனி, மஞ்சப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் புனிதமான பொருள். அது மட்டும் இல்லாமல் புது வீட்டுக்கு போனாலே கல்லுப்பு தேவை நமக்கு. ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். நேரம் கூட தண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அம்மா வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 6:30 அங்கே போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நிறகோட தண்ணியை தான் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நான் நிறகோட தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன், வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அம்மா வந்து பின்னாடி வந்து தட்டு தாம்பலத்தில் வந்து பருப்பு, அரிசி, ஸோ அந்த மாதிரி கல்லுப்பு, பழம், தேங்காய், வெத்தலை பாக்கா, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்ச பூஜை சாமான், மிச்ச சாமி ஃபோட்டோ எல்லாமே கொண்டு வந்தாச்சு. குத்து விளக்கு தான், என்னோடய குத்து விளக்கு வந்து 5 முக குத்து விளக்கு, என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது தான். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சாச்சு. சந்தன குங்குமம் வச்சு நாங்கள் இதுக்கு பால் காய்ச்சிரோம். ஸோ ஏன் கரண்ட் அடுப்பில் காய்ச்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸோட இது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கரண்ட் அடுப்பில் காய்ச்சணும். ஸோ கரண்ட் அடுப்பில் காய்ச்சினோடனே பாலும் நல்லா பொங்கிருச்சு. ஸோ பால் வந்து எந்த திசையில் பொங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்குலேருந்து சம்திங் ஏதோ ஒரு தெற்குன்னு நினைக்கிறேன், ஆமாம், வடக்கு டூ தெற்கில் நோக்கி பொங்குச்சு. லெஃப்டாக ரைட் பார்த்தோம்னா சைட்லேருந்து முன்னே அந்த மாதிரி தான் பொங்குச்சு. அதுக்கப்புறம் குத்து விளக்கு ஏற்றினேன். நான் அம்மாவை தான் குத்து விளக்கு ஏற்ற சொன்னேன். இப்போ அம்மா வந்து நீ ஏற்று பாப்பா அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பால் காய்ச்சும் போது கொஞ்சம் பெரியவங்களை வச்சு காய்ச்சிரும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. நான் விளக்கு மட்டும் பொறுத்துனே மிச்ச பூஜை சூடம் பற்றி காட்டுறது எல்லாமே எங்கள் அப்பா தான் காட்டினாங்க. ஸோ அதான் அதே தான், வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு சாமி கும்பிட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஸோ அப்பா வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் அப்பா தான் மோஸ்ட்லி பத்தி சூடம் எல்லாமே காட்டுவாங்க. இப்போயுமே அதே மாதிரி தான். ஸோ சூடம் காமிச்சாங்க, ஃபஸ்ட்டு சூடம் காமிச்சு பற்றி காமிச்சாங்க. இதுதான் இந்த வீட்டோட பூஜை மாதிரி. ஸோ ஃபோட்டோலாம் மட்டும் ஆணி அடித்து மாட்டணும், இப்போதைக்கு கீழே வச்சுருக்கோம். ஃபோட்டோலாம் மட்டும் ஆணி அடித்து மாற்றி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டணும். ஸ்க்ரீன் மாதிரி போடுறது நல்லது, ஏன்னா கிச்சனில் பூஜை ரூம் வச்சுருக்கிறதுனால. ஸோ ஸ்க்ரீன் மாதிரி போடணும். அடுத்து நானும் லட்சுமி எல்லாருமே கீழே விழுந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு பாலை வந்து, சாரி பற்றி சொல்ல மறந்துட்டேன், பாலை வந்து பால் காய்ச்சினதுமே எடுத்து நாங்கள் பூஜை அறையில் வச்சாச்சு. பூஜை அறையில் வச்சதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பால் குடித்தோம். ஸோ காய்ச்சின பால் வந்து சீனி போட்டு குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து முதல் முறையாக வீட்டுக்குள்ளே வந்து பூஞ்செடி எடுத்துகிட்டு போகணும், அப்படி அம்மிக்கல்லாம் ஆட்டுக்கல் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி பூச்செடி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அதை எடுத்து போய் உள்ளே வச்சாச்சு. ஸோ முதல் முறை பால் காய்ச்சிருக்கோம். வாழையில போட்டு ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் பால் காய்ச்சணுன்னா அன்றைக்கி நைட்டு அங்கே தான் தங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் தங்கணும். அதே மாதிரி ஒரு வீடு மாறும்போது வந்து மொத மொதல் இந்த மாதிரி பூச்செடி, அம்மிக்கல், ஆட்டுக்கல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உண்மையுமே நல்லது. இதெல்லாம் எப்படிதான் நான் சொல்கிறேன், நீ ஒரு லூஸ் அப்படியா சொல்லாதீங்க. இது வந்து பெரியவங்க சொன்னால் தான் நம்ம ஒரு பால் காய்ச்சும் போது கண்டிப்பாக பெரியவங்கள்ட்ட கேட்போம். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் வந்து நான்வெஜ் எடுத்து அதே வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வியர் பண்ணியிருக்கிற சாரீ அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கானு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மங்களகரமாக போகணும் அப்படின்றதுனால மஞ்சள் கலர் சாரீ வந்து வியர் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க